யூடியூப் சம்மந்தமாக, யூடியூப் மானிட்டைசேஷன் சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் மானிட்டைசேஷன் கிடைக்காதா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து நம்ம பல வீடியோஸ் இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இருந்தாலும் நான் இதை இங்கே பதில் சொல்லிடுறேன். மானிட்டைசேஷன் ரிவ்யூ பண்ணுறப்ப நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தாலோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருந்தாலோ 99% நம்மளுக்கு அப்ரூவல் தரமாட்டாங்க. ஏன்னா யாருக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் யார் கரெக்டாக கடைபிடிக்கிறாங்களோ, கடைபிடிச்சு நல்ல வீடியோஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து போகணும் அப்படின்றது தான் மானிட்டைசேஷனவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் டெஃபினட்டாக தரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேட்ஸ்ன்னு, இப்போ உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது, வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, இப்போ ஃபேஸ்புக்லேருந்து எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, யூடியூப்லேருந்து எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அவங்க லீகலாக எப்படி சொல்லியிருக்காங்களோ அது இல்லாமல் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இல்லீகல். இப்போ யூடியூப்லேருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதாவது யூடியூப்பில் சேவ் ஆஃப்லைன்னு கொடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். அதுதான் அவங்க லீகலாக பரிந்துரைக்கிறது. அதை விட்டு போட்டு இந்த வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அது வந்து அது யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்ட். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா ஒரு விஷயத்தை, இது இல்லீகலான விஷயத்தை நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அது இல்லீகல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டையும் அவங்களோட அந்த லீகல் பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஆபாசமான விஷயங்கள், அப்புறம் ஒரு மதத்தை பற்றி தாக்கி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே 100% வந்து உங்கள் சேனல் வந்து யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் நல்ல கண்டென்ட் தரப்போ வந்து யூடியூப் வந்து டெஃபினட்டாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க மானிட்டைசேஷன். எங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலுக்கு இப்போ தான் மானிட்டைசேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபுட் ஃபண்ட் ட்ராவலுக்கு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதிலெல்லாம் வந்து எங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் கிடையாது, அதனால தான் அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளியர் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.